ஆந்திர மாநில சட்டமன்றத்தில் கேபிட்டல் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரீபில் பில் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் ஏபி டி சென்ட்ரலைசேஷன் அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் ரீஜன்ஸ் பில் இரண்டாயிரத்தி இருபது போன்ற மசோதாக்களை அறிமுகப்படுத்தியது அமராவதி விசாகப்பட்டினம் மற்றும் கர்னூல் ஆகியவற்றின் இடையே தலைநகரத்தை பகிர்வதில் தற்போதைய ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அரசு எடுத்த முதல் படி இதுவாகும் இரண்டு மசோதாக்களும் திங்கட்கிழமை பின்னிரவு நிறைவேற்றப்பட்டன முன்னதாக திங்கட்கிழமையன்று அமராவதியில் முதல்வர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது உயர்மட்டக் குழு அறிக்கைக்கு மாநில அரசு ஒப்புதலை வழங்கியது அதே கூட்டத்தில் அந்த குழுவின் அறிக்கை பரிந்துரைத்த வண்ணம் அமராவதி விசாகப்பட்டினம் மற்றும் கர்னூல் ஆகியவற்றுக்கிடையே ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர பரவலாக்கம் விவசாயிகளின் பிரச்சினை பணியாளர் பிரச்சினைகள் உள்ளிட்டவை அலசப்பட்டன அமராவதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் சட்டப்பேரவையை முற்றுகையிட முயற்சித்த போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் தெலுங்கு தேசம் கட்சியின் நடப்பு எம்பி ஜெயதேவ் காலியாவும் அவர்களோடு கைதானார் முன்னதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மற்றொரு தெலுங்கு தேச கட்சி எம்பி காசினேனி நானி உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது திங்களன்று மாநில மந்திரிசபை அமராவதி மாகாணத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கான ஈட்டுத் தொகையை மாத ரூபாய் இரண்டாயிரத்தி இருந்து ஐயாயிரமாக உயர்த்த தீர்மானித்தது மூன்று நாட்கள் நடைபெற்ற சட்டசபை அமர்வில் மாநில தலைநகரத்தின் பரவலாக்கத்தையும் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்காலத்தில் அமராவதியை பெருங்கொண்ட தலைநகரமாக மாற்றுவதற்காக அமைத்த ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் ரீஜன் டெவலப்மென்ட் அத்தாரிட்டியை அதாவது ஏஎம்டிஏ அமராவதி மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியுடன் மாற்றுவதை குறித்த இரண்டு மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டன சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள நூற்றி எழுபத்தி ஐந்து உறுப்பினர்களில் ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி நூற்றி ஐம்பத்தி ஓரு உறுப்பினர்கள் கொண்டிருப்பதால் இரண்டு மசோதாக்களும் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது ஆனால் சட்ட கவுன்சிலில் மொத்தமுள்ள ஐம்பத்தி எட்டு பேரில் தெலுங்கு தேச கட்சிக்கு இருபத்தி எட்டு பேரின் பெரும்பான்மை இருப்பதும் அங்கே ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர் என்பதும் கருத்து கொள்ளத்தக்கது கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் மாநில அரசு ஒரு நிபுணர் குழுவை அமைத்தது அந்த குழுவின் பரிந்துரைகள் ஆவன விசாகப்பட்டினம் மாநிலத்தின் நிர்வாக தலைநகரமாக விளங்கும் ராயலசீமா பிராந்தியத்தில் உள்ள கர்னூல் சட்ட தலைநகரமாக அமையும் மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் கர்னூலில் அமைக்கப்படும் மேலும் அமராவதி நகரத்தில் ஆளுநர் அலுவலகம் சட்டமன்றம் போன்றவை அனைத்தும் அமைந்திருக்கும் ஜி என் ராவ் தலைமையில் அமைக்கப்பெற்ற நிபுணர்கள் குழுவின் ஆலோசனைகளை ஆய்வு செய்வதற்காக மாநில அரசாங்கம் ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்தது அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான மாநில அமைச்சரவை அமராவதி மாகாணத்தில் விவசாயிகள் ஆயுதம் ஏந்தியதால் தலைநகரம் இடமாற்றம் செய்யப்படுவதை ஒத்திவைத்தது சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு செய்த பல தவறுகளை தன்னுடைய அரசு சீர் செய்து வருவதாகவும் அதற்கான முதன்மையான திட்டமே இந்த முப்பெரும் தலைநகரங்களை நிர்மாணிப்பது என்றும் விளக்கினார் அமராவதியை மட்டும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் செய்து உலகத்தரமாக மாற்றிவிடப் போவதாக நாயுடுவின் ஜரிகை வேலைகளால் ஆந்திர பிரதேசத்தின் மற்ற பகுதிகள் எதற்கும் எந்த பயனும் இருக்காது என்றும் தன்னுடைய இந்த புதிய ஏற்பாட்டின்படி அமராவதிக்கு உண்டான பயன்கள் அங்குள்ள மக்களுக்கு கிடைப்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் கூடுதலாக கர்னூல் பகுதியும் விசாகப்பட்டினமும் இன்னும் வளர்ச்சி அடைவதற்கான முன்னோக்கு பார்வையே தன்னுடைய திட்டத்தின் பலனாக இருக்கும் என்று தெரிவித்தார் பரவலாக்கத்தின் மூலமாக எல்லோருக்கும் சுபிட்சம் வருவது தவறுதலாக பிரச்சாரம் செய்யப்படுவதாக தன் ஆதங்கத்தை பதிவு செய்த ரெட்டி மக்கள் எல்லோருமே நன்மை அடைவதை முன்னெடுப்பதே ஒரு சிறந்த அரசின் நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் எல்லா சாதி மத இன மக்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் எல்லோரும் பயனடைவதாகவே அரசு திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் என்றும் கூறினார் ஒரு மகாநகரமாக அமராவதியை மாற்ற சந்திரபாபு நாயுடு திட்டமிட்டிருந்த அனைத்தையும் இந்த பரிந்துரைகள் நிராகரிக்கும் அமராவதி தலைநகராவதைத் தொடர்ந்து அந்த பிராந்தியத்தை சேர்ந்த விவசாயிகள் ஆயுதம் ஏந்தி போராட தொடங்கியுள்ளனர் அதற்கு முக்கிய காரணமே நாயுடு தலைமையிலான முந்தைய அரசு அமராவதியை விரிவாக்கம் செய்வதற்கு என்று காரணம் காட்டி நூற்றுக்கணக்கான விவசாயிகளிடம் இருந்து முப்பத்தி மூன்றாயிரம் ஏக்கர் விளைநிலங்களை அரசுடைமை ஆக்கியிருப்பதுதான் நாடு விடுதலை அடைந்த பிறகு ஏறத்தாழ தாழ ஆறு முறை நாங்கள் தலைநகரத்தை இழந்திருக்கிறோம் இந்த சூழ்நிலைகளுக்கு உள்ளான ஒரே மாநிலம் நாங்கள்தான் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஹைதராபாத்தே பத்து ஆண்டுகள் இரண்டு மாநிலங்களுக்கும் பொது தலைநகரமாக இருந்திருக்க வேண்டும் அந்த பொன்னான வாய்ப்பையும் சந்திரபாபு நாயுடுவின் தவறுகளால் இழந்தோம் என்று முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டினார் மத்திய அரசால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்திற்கு புதிய தலைநகரை நிர்மாணிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிவராமகிருஷ்ணன் கமிட்டியின் பரிந்துரைகளை பட்டியலிட்ட முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த கமிட்டி அமராவதி மாகாணத்தில் பெருந்தலை நகரம் அப்பர் கேபிட்டல் அமைப்பதை முழுவதுமாக எதிர்த்ததாகவும் அதே கமிட்டி எல்லா துறைகளையும் பதிமூன்று மாவட்டங்களுக்கும் பகிர்ந்தளிப்பது மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பரவலாக்குவதே சிறந்தது என்று பரிந்துரைத்ததாகவும் தெரிவித்தார் ஜெகன்மோகன் ரெட்டி மேலும் அமராவதியைச் சேர்ந்த விவசாயிகள் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் அவரது அரசு அவர்கள் வட்டாரத்தின் வளர்ச்சிக்கு எதிரானதல்ல என்றும் தலைநகரம் அமராவதியிலிருந்து மாற்றப்படப்போவதில்லை என்றும் உறுதியளித்தார் நிர்வாக வசதிகளுக்காக இன்னும் இரண்டு தலைநகரங்களை தங்கள் அரசு ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்த முதல்வர் ரெட்டி நீதித்துறை தலைநகரமாக கர்னூல் விளங்கும் என்றும் நிர்வாக தலைநகரமாக விசாகப்பட்டினம் இருக்கும் என்றும் விளக்கம் தந்தார்